தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மூன்றாவது வார்டில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் நேதாஜி பாலமுருகன் முரசு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். தமிழகத்தில் வரும் 19ஆம் தேதி நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தல் நடைபெறவுள்ளது. இதனால் தேமுதிக வேட்பாளர்கள் வாக்காளர்களை கவரும் வகையில் பல்வேறு வகையான பிரச்சாரத்தில் ஈடுபடுவதால் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது. அந்த வகையில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகராட்சியில் மூன்றாவது வார்டில் தேமுதிக சார்பில் நேதாஜி பாலமுருகன் போட்டியிடுகிறார். இந்த நிலையில் தேமுதிக வேட்பாளர் நேதாஜி பாலமுருகன் அவரது டெய்லர் கடையில் துணி தைக்க வந்தவர்களுக்கு இலவசமாக துணி தைத்து கொடுத்து வாக்கு சேகரித்தார். மேலும் அப்பகுதியில் உள்ள அயன் கடைக்கு சென்று அங்கு துணிகளை அயன் செய்து வாக்கு சேகரித்தார். பின்னர் அங்கிருந்த கடலை மிட்டாய் தயாரிக்கும் நிறுவனத்திற்கு வாக்கு சேகரிக்க சென்ற வேட்பாளர் நேதாஜி பாலமுருகன் கடலை மிட்டாய் தயாரிக்கும் பணியிலும் ஈடுபட்டு வாக்கு சேகரித்தார். உடன் தேமுதிக நிர்வாகிகள் கலந்து கொண்டு முரசு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனா்.